இனிய 2023 புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ். எல்லாரும் பயந்து கிடக்குறீங்க, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அதுல நிறைய பேர் வேற சொல்லியிருக்காங்க அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகுது, கேட்டாலே கஷ்டமா இருக்கு. என்னங்க கடகராசிக்காரர்களுக்கு அட்டமச்சனி ஒரு தப்பும் செய்யாதுங்க. ஏன் சொல்லுங்க, நிறைய பேர் எனக்கு ஃபோன்ஸ், அஷ்டம சனி என்ன செய்யும் என்ன செய்யும், சார் அவர் இப்படி போட்டிருக்காரு இவர் இப்படி போட்டு. ஏங்க அட்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் நிற்க ராஜயோகத்தை தானங்க தரும், ஏங்க பயந்துக்கிறீங்க. எல்லாம் ஒன்றும் பிரச்சனைலாம் வராது, கவலைப்படாமல் இருங்க, கடவுள் உங்களை காப்பாற்றுவார். கற்பனசாமியை வணங்குங்க, கண்டிப்பாக கருப்பராயனை வணங்க. கடகராசிக்காரங்கள் கற்பனசாமி வணங்கி கொள்வதனால் ராஜயோகத்தை பெறுவார்கள். அய்யனார் அப்பன் முனீஸ்வரன் காவல் தெய்வங்களை வணங்குங்கள், கண்டிப்பாக உங்களை வாழ வைக்கும். அட்டமாதிபதி கடன்லாம் கட்டிடுவீங்க, ஏற்கனவே இப்போ நிறைய கடன் கட்டியிருக்கீங்க, சொல்லுங்க நீங்கள் கடன் கட்டியிருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, நல்ல முன்னேற்ற பாதையில் நடந்து செல்கிறீர்கள், புண்ணியமான கோயில்களுக்கு போவதற்கு ஆசையாக இருக்கிறீர்கள். இப்போ தான் திருநள்ளாறு போயிட்டு வந்திருக்கீங்க, என்ன செஞ்சிருவார், நல்லதாக செய்வார். அதுவும் உங்களை மாதிரி நேர்மையானவங்களை வந்து சனி பகவான் என்ன செய்வார், நல்லதான் பண்ணுவார். அதனால் கவலையெல்லாம் பட வேண்டியது, அஷ்டம சனியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லாத கடகச்சனிக்காரர்கள், ஏற்றம், அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள், பதவி கிடைக்கல எனக்கு, அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு ஒன்று டிப்ரெஷன் ஆயிடுது. என்னங்க எனக்கு, கண்டிப்பாக கிடைக்கும், சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்க. அது மட்டும் இல்லாமல் பாக்யஸ்தானத்தில் குரு, இந்த உலகத்தில் எல்லாரும் என்ன எதுக்காங்க கஷ்டப்படுறாங்க, காலையில் எழுந்திரிச்சு கிளம்பி ட்ரெஸ் போட்டு கிளம்பி எங்கே போகிறாங்க, பணத்தை தேடி தான் போகிறாங்க. பணம் கிடைக்கிறதுக்கு யார் வேணும், குரு வேணும், அந்த குரு பாக்கியத்தில் இருக்காருங்க, இதை ஏங்க மறந்துடுறீங்க. 9 குரு, அது மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு இடம், அதனால் பயப்பட வேண்டாம். இனி திசா வாரியாக என்ன பலன்கள்னு பார்ப்போம். சூரிய திசை நடப்பவர்கள் கடகராசியாக இருந்தால் இந்த 2023 குதிரைக்கு கொள்ளு வாங்கி கொடுங்க. யாராவது குதிரை வளர்த்துறவங்க அவங்களுக்கு ஒரு கொள்ளு வாங்கி கொடுங்க, குதிரை உண்ணும் உணவை கொடுத்து உங்கள் வாழ்வில் ஏற்றம் பெறுங்க. சந்திர திசை நடப்பவர்கள் அருகில் இருக்கும் பைரவர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யும், ரொம்ப ரொம்ப முக்கியம். செவ்வாய் திசை நடப்பவர்கள் மனதிற்கு இனிய தெய்வீக பாடல்களை இறைவனுக்கு பாடி மகிழுங்கள், முத்தை தருபத்தை திருநகை பாடி மகிழுங்கள், இசையால் இறைவனை அடைய முயற்சி செய்யுங்கள். புதன் திசை நடப்பவர்கள் முருகப்பெருமானை வணங்கணும், முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் பண்ணிக்கோங்க, அது பண்ணிக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் கேட்கலாம் முருகப்பெருமானுக்கும் புதனுக்கும் என்ன சம்பந்தம், கடகராசியில் செவ்வாய் நீச்சமாகக்கூடிய ராசி, அதனால் அவருக்கு வந்து கண்டிப்பாக செவ்வாய் பகவானை கும்பிடும், எந்த கிரகம் நீச்சமாகுதோ அந்த கிரக தெய்வத்தை வணங்குவதனால் உயரும். குரு திசை நடப்பவர்கள் ஒரு தடவை முடிஞ்சால் ஒரு கடலில் குளிச்சுட்டு வாங்க, அது திருச்செந்தூர் கடலாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். சுக்கிர திசை நடப்பவர்கள் பெண்கள் மீது மரியாதை செலுத்துங்கள், அவங்கள ஒரு தரக்குறைவாக எந்த இடத்துலையும் பேசாதீங்க, ஒரு மதிப்பாக நடத்திக்கங்க. சனி திசை நடப்பவர்கள் இந்த கால் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு ஸ்டிக் அது வாங்கி கொடுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது, வாக்கிங் ஸ்டிக், அது உங்களை வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். ஒரு 500 வாங்கிலாம் தர சொல்லலை, ஒன்றே ஒன்று யாருக்காவது வாங்கி கொடுங்க, இடறி போன உங்களுடைய வாழ்க்கையில் தடம் மாறி நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ராகு திசை நடப்பவர்கள் யாருக்காவது மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுங்க. அப்பா இருக்காரு, அப்பா திருப்பதி போகணுன்னு ஆசைப்படுறீங்களா, டிக்கெட் எடுத்து கொடுத்து அனுப்பிச்சு விடுங்க, போயிட்டு வரட்டும், கூட போயிட்டு வாங்க, அந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்பு. கேது திசை நடப்பவர்கள் உள்ளத்தால் உருகி மனதால் தியானம் செய்து முருகப்பெருமானின் கந்த சஷ்டி கவசத்தை படியுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுபோன்று உங்கள் பரிகாரங்களை செய்து வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம்.